வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமம் சுற்றும் ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் தாங்க பரம்புப்பட்டி. இந்த ஊர் எங்கே இருக்குன்னா, நம்ம வந்து திருமங்கலம் தாலுக்காவில் மதுரை மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து ஒரு ஹைவேயில் தாங்க அமைஞ்சிருக்கு. உள்ளே வந்து ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே போகணும். வாங்க உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு இந்த ஊரில் எப்படிலாம் இருக்குது, இந்த ஊரில் சிறப்பம்சங்கள் என்ன, மற்றும் இங்கே என்னென்ன தேவைகள் இருக்குது, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச கமெண்ட்ஸை வந்து இதில் பதிவு பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற கிராமம் வந்து பரம்புப்பட்டி. பரம்புப்பட்டியில் வந்து அண்ணன் உங்கள் பேர் சித்திரவேல். சித்திரவேல் அண்ணன்ட்ட ஊரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணன் வணக்கம். அண்ணே வணக்கம். நம்ம ஊரில் பஸ் வசதி எப்படின்னு இருக்கு? கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது பஸ் வசதி. எதனால் சொல்கிறீங்க? பஸ்ஸு அடிக்கடி வர்றதில்லை முதல் மாதிரியா? சரி, கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வந்து போகுது. வந்தால் எங்கே வரும்? ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு நமக்கு. பெரியார்லேருந்து இங்கே பஸ் வரும்? பெரியார்லேருந்து பஸ் வரங்க இல்லை வந்து. சரி, ஒரே பஸ் ஸ்டாண்ட் தண்ணி போய் போய் திரும்பி வரும். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. கூட ஒரு பஸ் வேலையானாலும் அடுத்த பஸ் வர கொஞ்சம் லேட் ஆகும். அந்த பஸ் வசதியில் கொஞ்சம் இதாக இருக்கு. சரி, தண்ணி வசதி நம்ம ஊரில் எப்படி இருக்கு? தண்ணி வசதி கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. நல்லா இருக்கு, மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்குது, எல்லாருக்கும். அதனால ஒரு பிரச்சனை இல்லை. தண்ணி வந்து இங்கே எப்படி டைமிங்க்கு வருமா இல்லை? ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம், ரெண்டு தடவை ரெண்டு தடவை. அதனால தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. பரவாயில்ல. ரேஷன் கடை இருக்கா நம்ம ஊர்ல? நம்ம ஊர்ல ரேஷன் கடை அதெல்லாம் இல்ல இருக்கு. அதுல வந்து பொருட்கள் எல்லாமே மக்களுக்கு தரமா கிடைச்சு, பொருட்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வரல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை. சரி, நம்ம ஊர்ல குளம், ஏரி, கம்மா எது இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? சின்ன சின்ன குளம் மட்டும் தான் இருக்கு. கம்மா அந்த மாதிரி கம்மா இருக்கு. செம்பகுளம், அது நம்ம ஊருக்கு வரக்கூடிய கம்மா. நம்மளோட சேர்ந்த தண்ணி, நம்ம ஊருக்கு வரக்கூடிய தண்ணி. அங்க விவசாயம் நடக்குது. நம்ம ஊருக்கு அங்க விவசாயம் போடுது. இப்ப நம்ம ஊர்ல குளம் இருக்குல்ல, அந்த தண்ணி எதுவும் யூஸ் பண்றீங்களா? மல்லிகைப்பூ போடுவாங்க, அது போக அந்த சீசனுக்கு ஏத்தாப்புல கத்திரிக்காய், வெண்டிக்காய், வெங்காயம் இது பூரா அப்பப்பைக்கு போட்டு எடுத்துக்கிடுவாங்க. மல்லிகைப்பூ வந்து மெயினான விவசாயம். சரி, நெல் இந்த மாதிரி, நெல் வந்து சீசனுக்கு ஏத்தாப்புல தண்ணிக்கு ஏத்தாப்புல போட்டுக்கிறோம். மல்லிகைப்பூ வந்து நல்லா போடுறாங்க, பெரும்பாலும் தொடங்கலாம். மல்லிகைப்பூ தான் அதிகம். சரிங்க. போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கு? பக்கத்துலயே இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன் அங்க பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர்ல இருக்கு. எந்த ஏரியால இருக்கு? சின்னடப்புல. அங்க போய் அணுகிறதுக்கு ஈஸியா இருக்கா? அணுகிறது. இப்போ ரோந்து எல்லாம் வருவாங்க, வராங்களா? நமக்கு உள்ள வர்றாங்க, வந்துட்டு பாத்துட்டு போறாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஊருக்கு ரோடு ஃபெசிலிட்டி, ரோடு வசதி எப்படி இருக்கு? ரொம்ப சுமாரா ரோடு, ரொம்ப ரோடை பாருங்க. இப்ப இருக்கு கொஞ்சம் குழிமா இருக்கு, பாத்துங்க. ரோடு வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, சீக்கிரம் வர மாட்டாங்க, அந்த குப்பை. அது ஒரு கொஞ்சம் இதா தான். சரிண்ணா, இப்போ ரோடு நம்ம ஹைவேல இருந்து இங்க உள்ள வரதுக்கே கொஞ்சம் இதா தான் இருந்தது. ரோடு நீங்க வந்த பாதை கரெக்டா? இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டது? அது இப்ப போட்டு ஒரு 7 வருஷம். 7 வருஷத்துக்கு அடுத்து ரோடு எதுவும் வரல. இப்ப அது ஒரு கொஞ்சம் குறையா தான் இருக்கு. இப்போ ஸ்கூலு காலேஜ் போற பசங்க எல்லாம் கரெக்டா போறாங்களா? 100%? அதெல்லாம் கரெக்டா போறாங்க. யாரும் இப்போ ஒரு சில பேர் வந்து சில தப்பான விஷயங்களை ஈடுபடுவாங்க, சில பேர் வீடு கஷ்டம்ன்ற இதுல வந்து பள்ளிக்கும் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கும் காலேஜ் போக முடியாம கிடைச்ச வேலைக்கு போய் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கவங்க யார் இருக்காங்களா? அந்த பசங்க எல்லாம் ஓரளவு படிக்கிற பசங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. காலேஜ் பக்கத்துல பெருங்குடில இருக்கு, காலேஜுக்கு போயிட்டு வந்துடும். இப்ப நம்ம ஊர்ல ஸ்கூல் எத்தனாவது வரைக்கும் இருக்கு? 8 வரைக்கும் இருக்கு. 8 வரைக்கும் அங்க இருக்கிற பசங்க எல்லாம் ஓரளவு போய் படிச்சுட்டு தான் இருக்காங்க. முன்னாடி இருந்துச்சு அதானே? சரிங்கண்ணே. இப்போ நம்ம ஊரில் கவர்மெண்ட் சலுகைலாம் உங்களுக்கு வருதா? கவர்மெண்ட் சலுகைகளை பற்றி ஏதாவது விஷயங்களாவது வருதா உங்களுக்கு? எதுவுமே தெரியாது. நீங்கள் நியூஸுமே வராது உங்களுக்கு? அது அதுதானா? நியூஸுமே வராது உங்களுக்கு. சரிங்கண்ணா. இப்போ நம்ம ஊரில் 100 நாள் வேலை திட்டம் எப்படி இருக்கு? 100 நாள் வேலை திட்டம் கரெக்டாக ஓடுது, நல்லா மக்கள் எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல, ஹாஸ்பிட்டல்னு பொதுவாக கேட்குறேன், அது நம்ம ஊரில் வளையகுளம் போகணும். வளையகுளம் தான் போகணும். கவர்மெண்ட்னா நமக்கு வந்து வளையங்குளம் தான் போய் அங்கே பார்க்கணும். அது போட அணுகிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? கொஞ்சம் கஷ்டமா தான், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த ரோடு வந்து கொஞ்சம் இதா இருக்கிறதால ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் இதா இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. அது ஒரு பிரச்சனை தான், அது ஒரு பிரச்சனை. அப்புறம் அதுக்கடுத்து நாங்க என்ன கேட்கணும், மெடிக்கல் கேம்ப் எல்லாம் உள்ள வர்றாங்க, அதெல்லாம். ஆமா, அது ஒண்ணு இருக்கு, அது வர்றாங்க. நடமாடு மருத்துவமனை அதெல்லாம் உள்ள வர்றாங்க, அதெல்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க, மாத்திரை மருந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரிங்கண்ணே. சரிங்கண்ணே. இப்போ வந்து நம்ம ஊர்ல பிரதான கோயில் என்ன? மந்தேமன் கோயில் முன்னாடி இருக்கா? இருக்கு. சரிங்கண்ணே. அது வந்து புரட்டாசி மாசம் கும்பிடுவோம். அது எப்படி ஒரு 6 நாள் 7 நாள் திருவிழா கொண்டாடுவோம். சரிங்கண்ணே. நாடகம் வச்சு அதை கொண்டாடுவோம். நல்லா இருக்குமா? நல்லா. நான்லாம் வந்தா பாக்கலாமா? எல்லாரும் வந்து பாக்கலாம். என்ன எத்தனை நாளைக்கு அந்த திருவிழா இருக்கும்?
அது முதல் நாள் வந்து கிராமத்துலேருந்து நடத்தத சாமி கும்பிடுவாங்க. அதுக்கடுத்து அவரவர் நேர்ந்துருப்பாங்க, நேர்ந்துருக்கவங்க நாடகம் வச்சு அன்னைக்கு திருவிழா கொண்டாடுவாங்க. சரி, நல்லா நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி ஒரு பத்து நாள் நேர்ந்துக்கிறத பொறுத்து வச்சுருவாங்க. சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. நிகழ்ச்சி அதுக்கு இப்போ நம்ம ஊரில் சிறப்புன்னு அப்படி சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? சிறப்புன்னு இந்த ஊரில் பெஸ்ட்டுப்பா இது. என்ன சொல்லுவீங்க? இந்த மரந்தே ரொம்ப வருஷமா இருக்கு, இந்த மரந்தே ரொம்ப வருஷமா இருக்கு. எங்களால வர ஆள் படுத்துக்கிறது, முடியாத ஆள் இருக்கிறது, எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. சரிங்க, சரிங்க. இப்போ வந்து நான் கேக்குறது, இந்த நம்ம ஊரில் இந்த இது இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா, தேவை அந்தமாரி தேவை என்ன இருக்கு? கோயில் எடுத்து கட்டணும், மந்தேமன் கோயில், பெரிய கோயில எடுத்து கட்டணும், கோபுரமா கட்டணும். சரி, கோபுரம் கட்டணும். அது அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படியே இருக்கணும். சரிண்ணே, சரிண்ணே. அது போக வேற எது? நிலக்கூடையே இருக்கு. மத்தபடி வேற எதுவும்? வேற எதுவும் இல்லையா? ஊராட்சியில இருந்து இங்க வந்து சரிங்க. ரொம்ப நன்றி, நீங்க இன்ன வரைக்கும் பேசினது வந்து ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இந்த விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு போவோம், நம்ம சேனல் மூலமா மக்களும் பார்ப்பாங்க, நம்மளால முடிஞ்ச உதவிகளும் செய்வோம். ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி, அருமையா பேசுனீங்க. வணக்கம்ணே. வணக்கம். உங்க ஊர்ல இருக்கிற சிறப்பு அம்சங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. எங்க ஊர்ல வந்து மல்லிகைப்பூ, மதுரை மார்க்கெட்டுக்கே மல்லிகைப்பூ, பரமப்பட்டி கிராமத்துல இருந்து போற மல்லிகைப்பூ தான் மதுரை மார்க்கெட்டுக்கே சேல்ஸ் நல்ல முறைக்கு ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்க ஊர்ல வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏர்போர்ட் விஸ்தரிப்புக்காக எங்க ஊரை சில இடத்துகளை மல்லிகைப்பூ தோட்டத்தை அவங்களுக்கு கரெக்டான ஊக்கத்தொகை கொடுக்கல. செண்டு 1500, 2000 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இனி அந்த மல்லிகைப்பூ போட முடியாது. மதுரை ஏர்போர்ட் விஸ்தரிப்பு பண்ணிட்டாங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு இடம் இல்லாம போயிருது. இருக்க பரம்பட்டியில இருக்க மக்கள் பூரா சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு திருப்பி ஏர்போர்ட்டை விஸ்தரிப்பு பண்ணினால் எங்களுக்கு மாற்றடை வந்து ஒன்னு பெருங்குடி ஊராட்சி, பரம்பட்டி இது சூரக்குளம் ஊராட்சி, வளையத்தி ஊராட்சி. நாங்க பரம்பட்டி கிராமம் இருக்க அளவுல இருந்து 1 கிலோமீட்டர் சுத்தளவுல எங்க பரம்பட்டி ஊரை அமைச்சு கொடுத்துட்டுதான் ஏர்போர்ட் எடுக்கிறதுக்கு நாங்க எதுவும் கிராமம் அதை ஏத்துக்கிறோம். இல்லைன்னா நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏர்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யறது எங்களுக்கு இந்த பரம்பட்டின்ற கிராமத்தை அடியோட படத்துல வர சிட்டிசன் கிராமம் மாதிரி அடியோட அழிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க. அதை எங்களுக்கு எங்க ஊர் பரம்பட்டின்ற ஊர் எப்பயும் போல இந்த கோயில் எங்க ஊர்ல வந்து 4-5 கோயில் பெரிய கோயில்கள்லாம் இருக்கு. மந்தையம்மன், செல்லியம்மன் கோயிலு, விநாயகர் கோயிலு, காளியம்மா கோயிலு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கோயில் இருக்கு. கருப்பசாமி கோயிலு இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள உள்ள எடுபடுது. எங்களுக்கு கருப்பசாமி கோயில்லாம் வந்து கரெக்டான முறைக்கு செஞ்சு கொடுக்கலைன்னா மக்கள் பூரா கொதிச்சு போராட்டம் பண்றது கூட தயங்க மாட்டாங்க. அந்த கண்ட்ரோல்ல இருக்கான். எங்களுக்கு கரெக்டான முறைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏர்போர்ட் விஸ்தரிப்ப நல்ல முறைக்கு எங்க பரம்பட்டி கிராமம் தனிப்பட பெருங்குடி ஊராட்சியிலையும் சூரக்குளம் ஊராட்சி வளைவட்டி ஊராட்சியில 1 கிலோமீட்டர் சுத்தளவுல இந்த பரம்பட்டி கிராமம் எப்படி இருந்துச்சோ, பள்ளிக்கூடம், கோவில், மற்ற போக்குவரத்து வீதிகள் அனைத்தையும் போட்டு எங்களுக்கு ஊரை அமைச்சு கொடுக்கலைன்னா இந்த மக்கள் வந்து ரொம்ப பாமரப்பட்ட மக்கள் ஆயிட்டான். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யறது தவறான செயல். சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. இப்போ நம்ம ஊர்ல வந்துட்டு பிரதான கோயில் என்ன? மந்தேமன் கோவில். அதுல அது கோயில் தொடங்கி எத்தனை வருஷம் இருக்கும்? கிட்டத்தட்ட அது எப்படி போனாலும் 1000 ஆண்டோ இல்ல 2000 ஆண்டோ தெரியாது. தெரியல எந்த ஆண்டு வச்சாங்களோ. ரொம்ப பழமை. சிலை சிலை உள்ள கோவில் மந்தேமன் கோவில் சிலையோட தான் இருக்கு. சரிங்க. அதே போல கருப்பசாமி கோவில்ன்றது காட்டுக்குள்ள இருக்கு, சிலை கிடையாது. அதை நாங்க அதை
பரம்பரையா வருஷம் வருஷம் ஜல்லிக்கட்டு சாட்டுவோம். சரி, இந்த இப்ப குறிப்பிட்ட இந்த கொரோனா காலத்துல இருந்து ஒரு 10-12 வருஷ காலமா எங்களால இந்த விவசாயம் மல்லிகைப்பூ விவசாயத்தவே ஏற்பட்டு விஸ்தரிப்புனால எல்லா மக்களுக்கும் பணம் பற்றாக்குறையா இருக்கிறதுனால நாங்க அந்த கருத்தாங்க கோயிலவே ஜல்லிட்டு வைக்காம விட்டுட்டோம். சரி, இந்த மந்தேம கோயில் வந்து வருஷத்துல புரட்டாசி மாசம் நல்லா இருக்கும். பொங்கல் வச்சு கிடா வெட்டி நாடகம் 10 நாடகம் 15 நாடகம் நடத்தி நல்ல முறைக்கு சிறப்பா செய்வோம். அது பக்கத்துலதான் ஸ்கூல் இருக்கு, 10 வரைக்கும் ஸ்கூல் பரம்பட்டில இதாகிக்கிட்டு இருக்கு, 8 வரைக்கும் ஒர்க்காகிக்கிட்டு இருக்கு. அதனால இப்படி எல்லாம் இருக்கிறதுனால எங்க ஊரு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி எங்களுக்கு தனியா அமைச்சாலும் இந்த 3 பஞ்சாயத்துக்கு உள்பட்டதுல ஒரு கிலோமீட்டர் சுத்தளவுல எங்களுக்கு ஊரை அமைச்சு கொடுத்துட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்பட்டு உத்தரிப்புக்கு எடுக்கிறதுக்கு நாங்க சம்மதப்படுவோம். இல்லைன்னா பண்ண பட மாட்டோம். எக்காரணத்தை கொண்டு இவ்வளவு காலம் விட்டுட்டோம், இன்னி பண்றதுக்கு நாங்க ரொம்ப சரி மன வருத்தத்தோட தெரியப்படும். சரிண்ணே, உங்க பதிவுக்கு ரொம்ப நன்றிண்ணே, நல்லா பேசுனீங்க. இதை நம்ம சேனல்ல போடுவோம், போட்டு மக்கள் மூலியமா அதை கொண்டு போவோம். சரிங்களா, ரொம்ப நன்றி. மக்களை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதா, இந்த ஊரோட ஒரு பிரதான கோயில் இதுதான், அந்த நடுமேடை. அது போக இங்கே தான் நாடகம் எல்லாமே நடக்கும். இந்த பக்கம் வந்து ஸ்கூல் இருக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ உங்ககிட்டே விடுவோம். நல்ல தீர்வாக வந்து நான் இவங்களுக்கு கிடைக்கணும், அது தான் நம்ம வேண்டுறோம். அது போக நல்ல முடிவுகளை அவங்களும் எடுக்கணும், நம்மளும் எடுக்கணும், அரசாங்கமும் எடுக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்க. அதாங்க வேணும்.